ஹலோ வணக்கம், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் டு டெலிஷியஸ் டைரி ஃபோரம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்இன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பன்னீர் பாப்கார்ன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம்ஸ் பன்னீர் வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பன்னீரோட 1/2 டீஸ்பூன் பீஸா சீசனிங் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 1/4 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் வந்து இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீர் பீஸ் வந்து எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. பிரெட் கிரம்ஸ் வந்து நீங்கள் பிரெட் இல்லைனா வந்து ரஸ்க் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம டபுள் கோட்டிங் பண்ண போகிறோம், அதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். மறுபடியும் இந்த பன்னீர் எடுத்து அந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ் அதில் கோட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பன்னீர் பீசஸும் இந்த மாதிரி டபுள் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம பன்னீர்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. போட்டு உடனே கிளறக்கூடாது, 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா இதை சாஸோட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.